பட் கட்டாயமா கியூர்ன்றது இது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறைய பேருக்கும் இது வந்து ஓ இவ்வளவு ஏன்னா இவ்வளவு வேகமா சரியாகும்ன்றது நானே சொல்லிட்டு இருந்தா பத்தாது. எதுக்குன்னு இல்ல மலர மருத்துவத்துக்கு இது எவிடன்ஸ். மலர் மருந்து இவ்வளவு வேகமா வேலை பாக்குது, இந்திய மலர் மருத்துவமும் பேஜ் மலர் மருத்துவமும் சேர்த்து கொடுக்கும் போது நீங்க 3 days சரியா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாலேஜாவும் இருக்கும். ரெண்டாவது சில பேருக்கு மேபி ஒரு டவுட் இருக்கலாம், இந்த 3 days எல்லாம் உண்மையா, இந்த 2 days எல்லாம் உண்மையா, உண்மையா சரியாகுமா? நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது இது எல்லாருக்குமே இந்த கிளாரிட்டி தரும். அதனாலதான் சார் முக்கியமா வந்து இது என்ன மாதிரி மெடிசன் நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க மெயினா இதுல ஜாயினே பண்ணோம். இந்த கியூரியாசிட்டி எனக்கு வந்துச்சுமா, அதான் நான் சொல்ல வரேன். என்ன எனக்கு இந்த கியூரியாசிட்டி வந்தது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மலர் மட்டும் எங்க வீட்டுல பண்ண மிராக்கிள்ஸ் தான். So everywhere, when something happens, miraculous, நம்ம அதை உண்மையாவே நம்ம உள்ள வருவோம். இது என்னது, இது என்னன்னு பாத்துடலாம் அப்படின்றது. அப்படி பார்த்து அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஜேர்னியே. இவ்வளவு இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இப்ப பர்சனலி இப்ப நான் வந்து இப்ப எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எங்களை விட நிறைய பேருக்கு பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஐ எம் என்ஜாயிங் தட் நவ். இப்ப நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதோட 10 times எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தவங்களுடைய ஒரு பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லையா, அதை வந்து இவ்வளவு கிடைக்கும் போது அந்த அதை உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணிருக்குது டு லேர்ன் இட் அண்ட் டு நோ மோர் அபவுட் இட். இது இன்னொன்னு என்னன்னா சார், கிளாஸ் இப்போ நான் கவனிக்கிறதுனால என்னாச்சு, எங்க ஃபேமிலியில எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்றோம். என் ஹஸ்பண்ட் அட்டன் பண்றாரு, என் பொண்ணு அட்டன் பண்றா. ஸோ என்னன்னா ஒவ்வொரு செஷன் டிஸ்கஷன் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது என் பொண்ணு சொல்றா, அம்மா நான் டே ட்ரீமர் தானே, எனக்கு நீ வந்து வயது வரம்பு இல்ல இந்த குழந்தைக்கு என்ன பண்றேன்னு கேட்டா, ஆமா நான் இப்படியே உட்கார்ந்து இருக்கேன், நான் ஏதோ நினைக்கிறேன். That's the thing. Because emotions-ன்றது படிச்சவங்க படிக்காதவங்க வயசானவங்க குழந்தைங்க பணக்காரன் ஏழை எல்லாருக்குமே புரியும், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்ன என்றால் எமோஷன்ஸ், மனநிலை. அதனால லேமேனே கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த லேமேன் த மேன் சும்மா மாட்டு வண்டி ஓட்டுறவங்க மலர் மருந்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது எனக்கு இந்த மனநிலை இருக்கு, இதுக்கு நான் மருந்து எடுத்துக்கிட்டேன், இந்த மனநிலை இருக்கு, எனக்கு இந்த மருந்து எடுத்துக்கிட்டேன். இது பேச்சுலர் ரெமடிஸ் ஆஸ்பெக்ட். இப்ப எவ்வளவு அழகா அவங்க கிளைமேட்டோட ரிலேட் பண்ணாங்க. மேபி இப்ப நம்ம பாடி பத்தி பேசுறோம், நர்வஸ் சிஸ்டம் பத்தி பேசுறோம், பிரெயின் பத்தி பேசுறோம், லூகோடெர்மா அப்படின்னு சொல்றோம்னா அந்த குழந்தைக்கு லூகோடெர்மானா என்னன்னே தெரியாது. நீங்க சொல்றதுதான் கோயம்புத்தூருக்கு எப்ப போய் அவரை பாக்கலாம் கேட்டுட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் சக்கர மிட்டாய் எல்லாம் குடுக்க சொல்லு மாமா. எங்க அக்கா பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இது இன்னொருத்தான மாமாவா அந்த சந்தோஷம் தான். எங்க அக்கா பசங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, சேஷு மாமாட்ட சக்கர மிட்டாய் வாங்கி கொடுங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அனுப்பிடுறேன் நானு, என்ன மிட்டாய் கிளைமேட்டிஸே அனுப்பிடலாம். அவளுக்கு நீட் இருக்கு, சந்தோஷம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு.